ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஆன்லைன்ல எப்படி ஆர்டிஐ ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணலாம், அதாவது தலைமைச் செயலகத்துக்கு இதில் பண்ணலாம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எப்படி பண்ணலாம், அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்ததே, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உருவாக்கு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் உடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் எடுக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் எப்படி ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்ருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு மற்றும் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஆர்டிஐ ஆன்லைனில் ஃபைல் பண்ணலாம் அதான் பார்க்க இருக்கிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். என்னுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கிடுதேன், என்னுடைய மின்னஞ்சலும் டைப் பண்ணிக்கிடுதேன், கீழே கொடுத்துருக்க கேப்சா கோட் டைப் பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். இதில் வந்து அவங்க சொல்லியிருக்கிற அலர்ட் வந்து என்னது, இந்த வலைதளம் வந்து ஆர்டிஐ மனு மற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் மனு, தலைமைச் செயலத்தில் உள்ள அனைத்து துறைகளை சார்ந்த மனுக்கள் மற்றும் மேல்மட்ட மனுக்களை மட்டும் இங்கு பதிவிடவும், துறை தலைமைகள், மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் அதற்கு கீழ உள்ள அலுவலகங்களுக்கு விசதினை படிப்படியாக விரிவுபடுத்துவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ நம்ம அதில் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி ஆன்லைன் பண்ணலாங்கிறதான் பார்க்க இருக்கிறோம். ஓகே, இதில் வந்து மேலே கோரிக்கையை சமர்ப்பிக்க அது கிளிக் பண்ணுங்க. இவங்க வந்து இதில் ஒரு சில விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் அபவ் த கைட்லைன்ஸ் அதை கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. திரும்பவும் ஒரு முறை அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெப்சைட் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கோ வட்டாட்சியர்களுக்கோ அனுப்ப முடியாது சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆப்ஷன் இப்போ எனேபிள் பண்ணிட்டாங்க, அதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த கோரிக்கையை சமர்ப்பிக்க அது கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் கீழே வந்துட்டோம். இப்போ வந்து பொது அதிகார அமைப்பை தேர்ந்தெடுக்கங்க இருக்காங்க. இதில் வந்து ஸ்டேட் லெவலா, டிஸ்ட்ரிக்ட் லெவலா, தாலுகா லெவலா, அதுதான் கிளிக் பண்ணணும். இதில் இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம கிளிக் பண்ண போகிறது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸ். டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாநிலம் மற்றும் உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எந்த டிபார்ட்மெண்ட் அதை செலக்ட் பண்ணணும். அவங்க இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கிறது சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒருவேளை இவங்களுக்கு அனுப்புனா கூட இவங்க வந்து 6-3 படி சம்மந்தப்பட்ட லோக்கலில் உள்ள பிஐஓக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய பெயர், பாலினம், அட்ரஸ், முகவரி இதெல்லாமே தெளிவாக டைப் பண்ணிடுங்க. எந்த மாவட்டம், உங்கள் அட்ரஸும் கரெக்டாக கொடுத்துருங்க. கிராமமா, நகர்ப்புறமா, உங்கள் மின்னஞ்சல் கல்வியறிவு பெற்றவரா இல்லையா, இந்த அப்ளிகண்ட் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவரா, ஆம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை கொடுத்தீங்கன்னா 10 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த ஆர்டிஐக்கு நான் மனு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த இதை அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன்.
இது ஃபுல்லா டைப் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். மூவாயிரம் கேரக்டர் வரைக்கும் அலோவ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் கேரக்டர் வந்து கொஞ்சம் இடிக்குது. ஸோ வந்து நம்ம வந்து அதில் மேலே உள்ளதில் சில பாயிண்டை வேணால் எடுத்துருவோம். 14வது பாயிண்ட் வரைக்கும் வேணும். 3000 கேரக்டர் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். ஆனால் பிடிஎஃபாக நீங்கள் வந்து கொஞ்சம் கேரக்டர் இருக்குது, நான் வேறு எதுவும் டைப் பண்ணல. இதில் பிடிஎஃப் வந்து 1 MB வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் அப்லோட் கொடுக்குறேன். நான் வேடாகவும் வச்சுருக்கிறேன், அது பிடிஎஃபாக இசைன் பண்ணி கொடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ஃபைலை அப்படியே உள்ளே அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் ஆயிடுச்சு. இந்த கேப்சர் கோட டைப் பண்ணுங்க. சப்மிட் கொடுக்குறேன். ஃபீஸ் 10 ரூபா பே பண்ண சொல்றாங்க, பே கொடுக்குறேன். ஒரு சில பேங்க் வழியா பே பண்ணீங்கன்னா சார்ஜஸ் கிடையாது, சம் அதர் பேங்க் வழியா போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க, ஆனால் ஃபீஸ் 10 ரூபா தான். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிரெடிட் கார்டுக்கு சார்ஜு, ஸ்டேட் பேங்க் கார்டுக்கு கிடையாது, அதர் பேங்க் நெட் பேங்கிங்க்கு 6 ரூபா, எஸ்பிஐ நெட் பேங்கிங் 0 சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்டில் 10 ரூபா கட்டியாச்சு. 60 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். என்னுடைய ஃபோனுக்கு பணம் எடுத்ததுக்கான எஸ்எம்எஸ் வந்துட்டு, ஆனால் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணக்கான அந்த டீட்டெயிலும் வரலை. ஓகே, நம்ம 10 ரூபா கட்டினதுக்கான டீட்டெயில் இதில் வந்துட்டு இதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிடுதேன். ஏன்னா இதில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, ஆன்லைன் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது. ஏன்னா இது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் அடுத்து நமக்கு பண்ணுறதுக்கு தேவை. சேவ் அஸ் PDF கொடுத்து இந்த டீட்டெயிலை டவுன்லோட் பண்ணிட்டேன். ப்ரிண்ட் கொடுத்தாலும் அதே மாதிரி தான் நமக்கு வரப்போகுது. ஓகே, இப்போ வந்து வியூ ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு வந்து இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவை, வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதை எடுத்துட்டேன். உங்களுடைய மின்னஞ்சலும் டைப் பண்ணணும். கேப்சர் கோட் டைப் பண்ணுறேன். சமர்ப்பிக்கவும் அதை கிளிக் பண்ணுறேன். என்ன வந்திருக்குன்னா பதிவு எண், பெயர், ஃபைல் பண்ண தேதி, ஆர்டிஐ ரெக்வஸ்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, பிரிண்ட் அப்ளிகேஷன், பிரிண்ட் ஸ்டேட்டஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். நம்ம என்னெல்லாம் டீட்டெயில் உள்ள டைப் பண்ணமோ அந்த முழு டீட்டெயிலும் உள்ளே இருக்குது. அப்புறம் சப்போர்ட் டாக்குமெண்ட் என்ன அட்டாச் பண்ணமோ அதுவும் இருக்குது. சேவ் அஸ் PDF கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிடுது. ஏன்னா அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு தேவைப்படும். என்ன டாக்குமெண்ட், என்னெல்லாம் நீங்கள் PDF இந்த பேமெண்ட் பண்ணுறது, இந்த ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலுமே சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆன்லைன்லேயே நீங்கள் அப்பீல் பண்ண முடியலனாலும் நேரில் அதாவது தபால் வழியாக பண்ணுறதா இருந்தாலும் இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தேவை. Uh,
இந்த தகவல் உண்மையிலே உங்களுக்கு நான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் வேறு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. என்னுடைய வீடியோ பார்க்குறதுல 20% to 25% பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, மற்ற 70% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. என்னோடய பதிவுகள் உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.